சுமி சமையலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மாங்காய் வெல்லம் பச்சடிங்க. அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு பெரிய சைஸ் மாங்காய் எடுத்திருக்கேங்க. அதை கொட்டை எடுத்துகிட்டு தோல் எடுக்காமல் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பாருங்கள், தோலோடு தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. அதுக்கு 100 கிராம் வெல்லங்க, ஒரு 2 காஞ்சி மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலைங்க, அவ்வளோதாங்க. இது இப்போ தாளிச்சிடலாம். எப்படி தாளிக்கலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. கடுகு போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகாய் வந்து விதை எடுத்துகிட்டு போட்டுக்கிறேங்க. கருவேப்பிலை 1 கால் ஸ்பூன், மஞ்சத்தூளுங்க. இப்போ மாங்காய் போட்டு வதக்கிக்கலாங்க. இப்போ இந்த மாங்காய்க்கு வந்து 1/4 டம்ளர் நான் தண்ணி விடுறேங்க. நான் வந்து இதை எடுத்து கடித்து சாப்பிட்ற பதத்துக்கு வெந்தால் போதுங்க. நீங்கள் ரொம்ப வேகணும் அப்படின்னா இன்னும் 1 கால் டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுங்க. 1 சிட்டிக்கு உப்பு போட்டுக்கிறேங்க. நல்லா கலரி மூடி வச்சுடுவோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த 1/4 பதம் இருக்கும், நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வெல்லம் போட்டுக்கிறேன். வெல்லம் போட்டு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சு நல்லா கலரி விட்டுருங்க. சிம்மிலே வச்சு கலரி விட்டுட்டுருங்க. அவ்வளோதாங்க நம்ம மாங்காய் பச்சடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.